ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ரோட் சேஃப்டி வேர்ல்டு T20 சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா லெஜெண்ட் வந்து மூன்று போட்டிகளை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. தில்சன் கேப்டனாக வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு, ரோட் சேஃப்டி வந்து விழிப்புணர்வுக்காக நடத்தப்படுது. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் எல்லா அணிகளில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜாம்பவான்கள் இடம்பெற்று ப்ளே பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் வந்து ஸ்ரீலங்கா லெஜெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சனத் ஜெய்சூர்யா, ஜில்சன் போன்ற மிக அதிரடி வீரர்களும் பவுலர்களும் வந்து பங்கேற்றுட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து செம்ம டாமினேட் பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியும். இந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பித்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஆகட்டும் மிக சிறப்பான வெற்றிகளை குவிச்சிருப்பாங்க. இங்கிலாந்து எதிரான போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து அணியை வந்து நசுகியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அடுத்ததான் நேற்று ப்ளே பண்ண சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியிலையும் வந்து மிக கடைசி வரைக்கும் போராடி வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் டேபிளையும் முதலிடத்தில் பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு போட்டியிலுமே ஒவ்வொரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை பார்க்க முடியுது. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெயசூர்யா அவர்கள் 4 விக்கெட்டுகளை எடுத்திருப்பார். இந்த போட்டியிலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேர கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தில் வெற்றிக்கு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு இருந்தபோது கூட டெத் ஓவர்ஸை வந்து மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனா அவர்களும் குலசேகராவும் மிக சிறப்பான பந்து வீச்சை மேற்கொண்ட வாயிலாக இந்த போட்டி வந்து கம்பேக் கொடுத்து சூப்பராகவே வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸ்ரீலங்கா லெஜெண்ட். ஆனால் இந்த வெற்றிகள் மூலயமாக அடுத்ததாக வந்து பிரதான சுற்றான செமிஃபைனல்ஸுக்கும் முன்னேறிக்கிறதுக்காக அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டிகள் இருக்கு. பட் இரண்டு போட்டிகளை ஒரே ஒரு போட்டிகளை ஜெயிக்கும் பட்சத்தில் கன்ஃபார்மாக செமிஸுக்கு முன்னேறிடுவாங்க. ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணிட்டு வராங்க. தங்களுடைய அனுபவங்களை, ஒட்டுமொத்த அனுபவங்களையும் வந்து மிக சிறப்பாக வந்து கொடுத்துட்டு வராங்க. முதல் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபாரமான ரன் குவிப்பில் ஈடுபட்டாங்க. ரெண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் வந்து சூப்பரான மாஸ் காட்டியிருப்பாங்க. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங்கில் வந்து கம்பேக் கொடுத்து வெற்றியை வந்து பெற்றிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ நடைபெற்று வர இந்த ரோட் சேஃப்டி வேர்ல்டு T20 சீரீஸில் ஒரு டாமினேட் அணியாக வந்து ஸ்ரீலங்கன் அணி இருக்காங்க. இந்த தொடரையும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தில்ஷானோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த தொடர் முழுவதமாக எப்படி வந்து ப்ளே பண்ணிட்டு வராங்க ஸ்ரீலங்கா லெஜெண்ட், அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.